இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிறது ஸ்பைசியாக ரொம்ப சிம்பிளான முட்டை தொக்கு தான் பார்க்க போகிறோம். இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ அடுப்பத்தை வச்சு கடாய் போட்டுக்கலாம். கடாய் காஞ்ச உடனே கொஞ்சமாக ஆயில் ஊற்றிக்கலாம். இந்த ஆயில் காயட்டும் நல்லா. எண்ணெய் காஞ்சிடுச்சு. எண்ணெய் காஞ்ச உடனே கொஞ்சம் கடுகு தாளிச்சிக்கலாம். ஒரே ஒரு பச்சை மிளகாயை போட்டுக்கலாம். புதுசாக போட்டதால் வெடிக்கும், கொஞ்சம் பார்த்து கவனமாக போடுங்க. நீங்கள் அரிஞ்சு கூட போட்டுக்கோங்க. அப்புறம் ஒரு பெரிய வெங்காயம், ஒரு ரெண்டு தக்காளி அரிஞ்சு வச்சுருக்கேன், இதையும் நம்ம சேர்த்துக்கலாம். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கி வரட்டும். இது வதங்கிறதுக்கு நம்ம இதில் கொஞ்சம் மஞ்சள் பொடி சேர்க்கலாம். கொஞ்சமாக இந்த வெங்காயம் வதங்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். இந்த உப்பு சேர்த்து நல்லா இதை வதக்கி எடுத்துக்கலாம். நல்லா வெங்காயம் தக்காளி வதங்கட்டும். ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக முட்டை தொக்கு, ரொம்ப ஸ்பைஸியாக, ரொம்ப மசாலா எல்லாம் இல்லாமல் சிம்பிளாக நம்ம முட்டை தொக்கு இது ஈஸியாக செஞ்சிடலாம். ரொம்ப சிம்பிளாகவும் இருக்கும், ரொம்ப அதிக நேரமும் எடுத்துக்காது. இது நல்லா வதங்கி வரட்டும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு வதக்கிக்கிறோம். இஞ்சி பேஸ்ட்டு தனியாகவும் பூண்டு ஒரு நாலு பல்லு நசுக்கி போட்டிருக்கேன். அது வீடியோவில் ஷூட் பண்ணும்போது கவனக்குறவில் ஷூட் ஆகலை. ஆகியிருந்தாலும் பரவாயில்ல, ஆகலைன்னா நான் சொல்லிடுறேன். இப்போ இஞ்சி பூண்டு போட்டிருக்கேன். இஞ்சி பேஸ்ட்டு தனியாகவும் பூண்டு பேஸ்ட்டு பூண்டு நசுக்கியும் போட்டிருக்கிறேன். இது நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் வதங்கட்டும். தீ வந்து ஹையில் வச்சுக்கலாம். வெங்காயம் தக்காளி நல்லா சுண்ட சுருளை வதங்கட்டும் எண்ணெயில். இதுக்கு ஒரு ஆறு முட்டை நான் எடுத்து அவிச்சு தோல் உரித்து கீரல் போட்டு வச்சுருக்கிறேன். இப்போ பாருங்கள், கீரல்லாம் தெரியும். உப்பு காரம் இறங்கிறதுக்காக போட்டு வச்சுருக்கேன். இப்போ இதில் கொஞ்சமாக காரத்துக்கு நம்ம தனி மிளகா பொடி ஒரு அரை ஸ்பூன் கிட்ட போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், இவ்வளோதான் போதும். மஞ்சத்தூள் போட்டிருக்கிறேன், கனி மிளகாத்தூள் போட்டிருக்கிறேன், உப்பு வெங்காயம் வதங்கிறதுக்கு தேவையானது போட்டிருக்கிறேன். ரொம்ப ஈஸியாக சீக்கிரமாக செஞ்சிடலாம். சண்டேயில் வேறு ஒன்றும் செய்ய முடியலன்னும் போது இது டக்குன்னு கை கொடுக்கும் நம்மளுக்கு. இப்போ இதில் தேவையான அளவுக்கு நம்ம குழம்பு மிளகா பொடி போட்டுக்கலாம். நான் வந்து ஒரு மூணு நாலு ஸ்பூன் போடுறேன். மூணு நாலு, அவங்கவுங்க ஸ்பூன் அளவுக்கு பார்த்துக்கோங்க. காரம் எத்தனை பேர் மெம்பர் அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கு தகுந்தா போல் பண்ணிக்கோங்க. இப்போ இதை கொஞ்சம் வதக்கும் போது ஆயில் கம்மியாக இருக்கிறதுனால கொஞ்சம் நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ இதில் தனி மிளகா பொடியும் குழம்பு மிளகா பொடியும் போட்டிருக்கிறோம். நீங்கள் வேணால் மல்லித்தூள் அது மாதிரி கூட ஆட் பண்ணிக்கலாம். அது ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதில் உப்பு பார்த்துட்டு உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். இப்போது இந்த மசாலாவில் நம்ம வெங்காயத்தை வதக்கிறதுக்கு தான் உப்பு போட்டிருக்கோம். அதனால் இதுக்கு உப்பு பார்த்துக்கோங்க. உப்பு பார்த்து உப்பு காரம் கரெக்டாக நீங்கள் போட்டுக்கோங்க. இது நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கொதிக்கட்டும். பாருங்கள், இப்போ கொஞ்சம் திறந்து பார்க்கலாம் நம்ம. ஓ, நல்லா கொஞ்சம் வத்தியிருக்கு. நம்ம ஊற்றுனா கொஞ்சம் தண்ணி வந்திருக்கு, நல்லா குறைஞ்சி வந்திருக்கு. நல்லா பச்சை வாசனைலாம் போயிடுச்சு. இப்போ நம்ம இந்த முட்டையை சேர்த்துக்கலாம். இதில் இதை அவிச்சு வச்சு அவிச்சு இதில் வந்து நல்லா கோடு போட்டு வச்சுக்கலாம். நல்லா கத்தியால் லேசாக கீரல் போட்டு வச்சுருக்கேன் பாருங்கள். இப்போ இதை போட்டு நம்ம சிம்மிலே வச்சு கொஞ்சம் நேரம் ஒரு ரெண்டு நிமிஷம் வச்சுக்கலாம். இதை ஒரு பிரட்டு பிரட்டி விட்டுட்டு நம்ம வந்து கொஞ்சம் நேரம் மூடி வைக்கலாம். இன்னும் கொஞ்சம் சாந்து சுண்டட்டும். கொஞ்சம் முட்டையில் உப்பு காரம்லாம் ஏறணும். நம்ம போட்டிருக்க மசாலா தூள் எல்லாம் நல்லா ஏறி முட்டையில் உப்பு காரம் ஏறி இருக்கிறதுக்காக கீரல் போட்டு வச்சுருக்கேன் பாருங்கள்.
இதையும் மூடி போட்டு வச்சுக்கலாம். பாருங்க, ஒரு 2 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நான் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நம்ம முட்டை போட்டு ஒரு 2 நிமிஷம் அப்படி வச்சுருக்கோம். இதில் கொஞ்சம் உப்பு காரம் ஏறுறதுக்கு. நம்மளுக்கு நம்ம கிரேவி ரெடி ஆகிடுச்சு. முட்டை தொக்கு, சிம்பிளான முட்டை தொக்கு இது. ரொம்ப மசாலாலாம் ரொம்ப இல்லாத, ஸ்பைஸியாக ஈஸியாக செஞ்சிடலாம். ஸ்மால் டைம் தான், கொஞ்சம் டைமில். இப்போ நம்ம இதில் பொடி பண்ணி வச்சுருக்கிற இந்த கொத்தமல்லி தழையை தூவி இறக்கிட போகிறோம். அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான். இதில் நீங்கள் வேணும்னா பெப்பர் தூள் போட்டுக்க, பெப்பர் தூள் தூவி கூட நீங்கள் சர்வ் பண்ணிக்கலாம். இப்போ இதை அவ்வளோதான், நம்மளுடைய முட்டை தொக்கு ரெடி ஆகிடுச்சு. இந்த முட்டை தொக்கு பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கதம்பம் 2.0 சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் அழுத்துங்க. வாழ்க வளமுடன், நாளும் நலமுடன்.